சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சுபசாந்தயே. அன்பான ராஜோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய கோசார ரீதியான பலன்கள். 2019 வருடம் நவம்பர் மாதம் 5 தேதி, தமிழ் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 6:40 வரை திருவோணம், அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பம். எனவே பகல் முழுவதும் அவிட்ட நட்சத்திரமே உள்ளது. இன்றைய திதி காலை 7:54 வரை அஷ்டமி, அதன் பிறகு நவமி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். மேசராசி நேயர்களே, இந்த நாள் சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணவரவுகள் தாராளமாக இருக்கிறது. பணிபுரிபவர்களுக்கு பணிபுரிகின்ற இடத்தில் சுமூகமான நிலை ஏற்படும். ஆனாலும் செலவுகள் அதிகம் காணப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அவ்வப்பொழுது அதிக டென்ஷனோடு காணப்படுவீர்கள். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி டென்ஷனை உருவாக்கி கொள்ளாதீர்கள். மன அமைதியோடு இருங்கள். தெய்வ வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் மேலோங்கி இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்கள் வாயிற்கதவை வந்து தட்டும். நண்பர்களின் மூலமாக, தொழில் ரீதியான தொடர்புகளின் மூலமாக மேன்மையான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அவற்றை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல புதிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு அமைவதற்கு வாய்ப்பு உள்ளதால் அவற்றை சிறப்பாக பயன்படுத்தி மேன்மையான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மனதிலே உற்சாகத்தோடு இருப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக காணப்படுகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருந்தாலும் அதிக போட்டிகள் காணப்படுவதால், குறைந்த லாபத்திற்கு தொழில் செய்ய வேண்டிய சூழல் இருப்பதால் சற்று மனதிலே குழப்பங்கள் ஏற்படும். அவற்றை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று செயல்படுங்கள். இன்றைய செயல்பாடுகள் பெரிதொரு நாளில் உங்களுக்கு பெரிய நல்ல வாய்ப்பாக மாறும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கு மன அமைதியை தரும். கடகராசி நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். மனதிலே உற்சாகம் கரைபுரண்டோடும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் நட்போடு இருப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். பல நல்ல புதிய விஷயங்களை ஆலோசனை செய்து செயல்படுவீர்கள். அதன் மூலமாக பணவரவு தாராளமாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். சிம்மராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் மேலோங்கி இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு தொழிலாளர்களின் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நண்பர்களின் ஆலோசனை சிறந்ததொரு வழியை காண்பிக்கும். குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். எனவே வரவும் செலவும் இன்றைக்கு சமமாகவே காணப்படுகிறது. இருப்பினும் மனதிலே மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் மேலோங்கி இருக்கும். செய்கின்ற வேலையிலே அக்கறையும் மகிழ்ச்சியும் காணப்படும். திருப்தியான மனநிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகள் போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பரிசு பொருட்களை வாங்கி தந்து மகிழ்வடைவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். துலா ராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாளாக காணப்படுகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு வேலைகள் சற்றென்று முடியும். இருப்பினும் இன்றைக்கு பணவரவு சுமாராகவே இருக்கும் என்பதால்
செலவுகளுக்கு சமாளிக்க முடியாமல் சிரமப்படுவீர்கள். சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படும். இருப்பினும் அவற்றை ஓரளவுக்கு சமாளித்து விடுவீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், அதற்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக காணப்படுகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் உதவியை பெறுவதன் மூலமாக நல்ல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே அவற்றை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர்களில் இருந்தும் சிலருக்கு வெளிநாடுகளில் இருந்தும் தகவல்கள் வரும். அவை உங்களை உற்சாகப்படுத்தும். மாலைக்கு பிறகு சிறந்தது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக காணப்படுகிறது. அவ்வப்பொழுது சிலருக்கு மனதில் தேவையில்லாம குழப்பமும் மனம் பயமும் ஏற்படும். அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்து வாருங்கள். அதன் மூலமாக மன அமைதி வரும். செய்கின்ற வேலைகளில் அதிகம் கவனம் தேவை. வெளியூர்களுக்கு செல்லும் பொழுதோ அல்லது வாகனங்களில் பயணிக்கும் பொழுதோ அதிக எச்சரிக்கையோடு இருங்கள். மனசிதறல்கள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். எனவே மனதை அமைதியோடும் பொறுமையோடும் கையாள்வது சிறப்பு. மகர ராசி நேயர்களுக்கு மென்மைகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சில வியாபாரிகளுக்கு இரட்டிப்பான வருமானங்களும் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தனங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு வெளியிடங்களுக்கு சென்று அளவாவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். கும்பராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாளாக காணப்படுகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் வியாபாரத்தில் சற்று லாபங்கள் குறைவாக இருக்கும். மறைமுகமான போட்டியின் காரணமாக விட்டு கொடுத்து வியாபாரம் செய்வது இன்றைக்கு சிறப்பானதாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு பணிபுரிகின்ற இடத்திலே அலைச்சலும் வேலைபளவும் சற்று அதிகமாக இருக்கும். எனவே சோர்வடைவீர்கள். சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு தொடர்ந்து உங்கள் பணிகளை செய்து வாருங்கள். குடும்பத்தினரோடு கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பானதாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக வசூலாகாத பணங்கள் எல்லாம் இன்றைக்கு வசூலாகும். எனவே பண வரவு தாராளமாக இருக்கிறது. குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு வெளியிடங்களுக்கு சென்று கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களை மகிழ்ச்சியோடு மனநிலையில் சந்திப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ராஜ்யோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பான ராஜ்யோக் டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.